ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பெபிட்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இப்போ இந்த வருஷம் தீபாவளி வந்துருச்சு, எல்லாருமே புத்தாடைக்கும் புது பட்டாசும் தேடி தேடி அலைவாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போகிறது நம்ம பல்லாவரத்தில் இருக்கிற சூப்பரான பட்டாசு கடை தான். இதுதான் வந்து நம்மளோட ஸ்ரீ காளீஸ்வரி ஃபயர் வேக்ஸோட சேவல் மார்க் பட்டாசுகள். ஃபேக்ட்ரி அவுட்லெட் ரேட்லேயே இந்த ஸ்டாலில் நம்மளுக்கு பட்டாசு கொடுக்குறாங்க. இந்த காளீஸ்வரி ஃபயர் ஒர்க்ஸில் சேவல் மார்க் பட்டாசுகள் நிறையவே இருக்குது. அது என்னென்ன வெரைட்டிஸில் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் இருக்குன்னு நம்மளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த சேவல் மார்க் பட்டாசு ஸ்டாலுக்குள்ளே தான் இருக்கோம். இந்த ஸ்டாலில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் நம்ம கூடவே இருக்கார். இவர் தான் நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு என்னென்ன விதமான பட்டாசுகள் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்ட்டு. வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரி, இது வந்து ஜின்யா 20, நேம் வந்து ஜின்யா 20. இது வந்து 20 ஷார்ட்டு, 1x1 ஷார்ட்ஸு, ஒன்லி இதே மல்டி கலர். ப்ரைஸ் வந்து 564, ஒன்லி என்ன மல்டி கலர் தான். அடுத்த சிஸ்டம் வந்து எப்படி பெட்ஸ், சிங்கிள் பீஸ் இதுதான். ஓகே, சிவப்பு கலரு, கோல்டு அண்ட் சிவப்பு ரெண்டு தான். இது இதோட விலை வந்து 186 ரூபா. அடுத்து சில்வர் டியூஸ், இது சிங்கிள் பீஸ் ஐட்டம் தான், ஒத்த ஒத்த வெடி தான். ஆமாம் சார், இது நைட்டு வெடி. இதில் டபுள் கலர் சார், சில்வரு அண்டு ரெட்டு. சிங்கிள் பீஸ் தான் அது. இது இப்போ இது பெரிய பர்புல்லானது. ஓகே, ஒரு ரொம்ப ஆமாம். இது இதோட ப்ரைஸ் வந்து 392. இதில் வந்து இது மூணு பீஸ் இருக்குது சார். மூணு பீஸ்லவும் மூணு கலர், ஒரு பீஸ்க்கு ஒவ்வொரு கலர். ஓகே, ஒன்று கோல்டன் கலர், ஒன்று க்ரீனு, அந்த மாதிரி இது கலர் மாறி மாதிரி இருக்கும். நான் ஓகே, சூப்பர் சூப்பர். அதே இல்லை, இப்போ என்ன புதுசு வந்தது இதுலாம், இது இந்த பிளாசம்ஸ், இந்த பிளேயர் பிளே. இது வந்து உங்களுக்கு 400 ரூபா வருதுங்களா கிட்டத்தட்ட? ஆ ஆமாங்க சார். சரி, வந்து நம்ம செலிப்ரேஷன் இது மாதிரி நம்ம இது இந்த திருமணம் வந்து இந்த இந்த செலிப்ரேஷன் சூப்பர் சிக்ஸ் பேப்பர் வெடி. ஓகே, பேப்பர் வெடிகள்லாம் எப்படிண்ணே இது? ஒரு இதில் இதில் 6 ஷார்ட் இருக்கும் இதில். ஓகே, அப்படியே புள்ளக்கும் கலர் பேப்பர் நம்ம செலிப்ரேஷன் இதுக்கெல்லாம் இது பண்ணிக்கலாம். சூப்பர் சூப்பர். 890 சார், 50 சார். இதில் வந்து என்ன 15 ஷர்ட் சார். இது ஆமாம், சின்ன பசங்க என்னென்ன யூஸ்மா ஹைட், மீடியம் ஹைட் தம்பவும் நான் க்ரீன் கலரு. நான் 1x1 15 ஷர்ட் போய்கிட்டு. சரி, இந்த கிராக்லிங் சவுண்ட் கூட போவோம். இது வந்து கிராக்லிங் மீடியம் ஹைட் போவோம். கீழேருந்து சவுண்டோட அப்படியே சரவடி மாதிரி அப்படி அப்படியே வெடிச்சுக்கிட்டே போவோம். 1x1 12 ஷர்ட்டு. இது இதோட 258 சார். தென் ஃபால்ஸ், நம்ம இது வந்து ரெண்டு கயர் இருக்கும். இந்த இதில் டிஸ்பிளே எல்லாம் போட்டிருக்கோம். இந்த ரெண்டு ரெண்டு கயர் இருக்கும், இதை வச்சு ரெண்டு சைடு கட்டி விட்டுக்கிட்டு இந்த இது ஒன்று பண்ணாக்கா, இது சென்டர் வச்சோம்னாக்கா அரி மாதிரி ஃபால்ஸ் மாதிரி அப்படியே கொட்டும். இந்த ஃபங்க்ஷன்கள் அரி மாதிரி ஃபால்ஸ் மாதிரி கொட்டும், பார்க்குறதுக்கு நல்லா இது இருக்கும். இது வந்து என்ன, இது மெரிக்க ஒரு ரவுண்டு, மூணு பீஸ் இருக்கும். ஓகே, ஒரு பீஸ் வந்து இது பண்ணால் அப்படியே கீழேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே போகும். ஓகே, சுற்றிக்கிட்டே போய் இது வெடிக்கும். வெடிக்கிறது எவ்வளோ தூரம் வரைக்கும் சுற்றிக்கிட்டே? இது மீடியம் ஹெட் போனாக்கா ஒரு 10 மீட்டர். சூப்பர் சூப்பர். அது கீழேருந்து அப்படியே சுற்றிக்கிட்டே? ஆமாம், கீழே சுற்றிக்கிட்டே போவோம். ஓசக்கா வந்து இது சன்ரைஸ் சூரியன் மாதிரி தான் இருக்கும். இது ஃபயர் பண்ணமாக்கா அப்படி சல்லுண்டு எல்லா சைடு இது ஃப்ரெஷ்ஷாக இதுன்ற போது சூரிய ஒளி காலையில் என்ன உதயமாகிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். இது புது வரவை? ஆ, இப்போ புது வரவு தான். டாப் 10 பீஸ், இதில் வந்து 10 பீஸ் இருக்கும். 10 பீஸுமே 10 கலர்ஸ், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது எந்த மாதிரியாக வெடிக்கிறது? இது சிங்கிள் பீஸ் தான். நம்ம டிஸ்பிளே ஏரியல் டிஸ்பிளே வந்து வான வேடிக்கை மாதிரி தான். ஒவ்வொரு பீஸத்துக்கும் நம்ம எப்பயும் வச்சுக்கலாம். அது 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 இதெல்லாம் இது 2+ 5 பீஸ் உள்ளது. இது வந்து சரி, இது ராக்கெட் மாதிரியாது? இல்லை சார், வான வெடி. இது இதுவும் வான வெடி தான். ஆமாம், இது 5 கலர்ல. ஆமாம் சார், எல்லாமே 5 கலர் தான் சார். சூப்பர், 5 பீஸுமே 5 கலர். ரைட், இது வந்து என்ன சின்ன பிள்ளைகளுக்கு என்ன இது இதாக இருக்கும், குழந்தைகளுக்கு கீழே ஒரு 7 ஷர்ட்டு மீடியம் ஹைட் போட்டு நல்லா க்ரீன் கலரில் போய் 7 வெடி வெடிக்கும்.
நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதே இல்ல இது ரெட் ஆட்டோமேட்டிக் ராக்கெட் அது கிரீன் சொன்னேன் இது வந்து ரெட் அதே மாதிரி ஓகே 7 படி வடிச்சு இதாங்க அதுக்கு மேல இருக்குது குழந்தைகள் குழந்தைகள் சார் இது வந்து டபுள் ஷர்ட் மாதிரி மேல இந்த கிரீன் கலர்ல போய் ஒரு பால் மணி போய் என்ன ஒரு பாம் வெடிக்கும் குழந்தைங்க அந்த அடுத்து இந்த பிள்ளைப்பட்டு இது இது ஷர்ட் சார் ஏழு கலர் சார் ஒரு ஷர்ட்டுக்கு வந்து ஏழு கலர் என்ன ஒன்றுங்கள என்ன வெளியேறும் பாக்குறதுக்கு லைன கலரிங் மொத்தமா போறும்போது நல்லா பாக்குறதுக்கு நல்லது ஏழு கலர் போறும்போது ஆமாம் சார் அழகா இருக்கும் இது என்ன நான் ராக்கெட் ஐட்டம் தான் இது வந்து 150 அடி போகும் ஹைட்டு இது வந்து நம்ம இது பேன்ஸு இது பார்த்தோம்ங்களா அந்த அந்தளவுக்கு நான் பவர்ஃபுல்லாக வேணுமே இதை கொஞ்சம் நல்லா இது டிஸ்பிளே கிடைக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதுலேயும் நம்மகிட்ட என்னென்ன வெரைட்டி இந்த இந்த இது தனியாக சிவப்பு கலரு க்ரீன் கலரு ஆமாம் சார் சிவப்பு கலரு அது அதுலேயே என்ன க்ரீன் கலர் இருக்குது ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது சாட்டையில் இது வந்து ராக்கெட் ஐட்டம் தான் நார்மல் ராக்கெட் போய் பாம்பு அடிக்கும் பாம்பு அந்த ராக்கெட் பாம்பு ராக்கெட்டுக்கு ரொம்ப என்ன குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க ராக்கெட்லேயே விசில் சவுண்டு விசிலிங் ராக்கெட்டு இப்போ போதே இது விசில் சவுண்டோடே போகுது கீழேருந்து ரொம்ப ரொம்ப குழந்தைங்க நல்லா விரும்பி வாங்குறாங்க அது அதில் ஸ்மால் சைஸு சின்னது இதில் ஒரு பாக்ஸில் 10 பீஸ் இருக்குது சார் சரியான பென்சில் ஐட்டம் இது இது வந்து பென்சிலு பென்சிலே விசில் சவுண்டோட உள்ளது விசில் சவுண்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது ராக்கெட்டில் இது என்ன இது விசில் சவுண்டு இது ஒரு என்ன ராக்கெட் ராகனா இது விசில் சவுண்டோட போகும் இந்த ராக்கெட் பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது சைஸும் நீளம் அதிகமாகவே இருக்குது அண்டு தூரமும் நல்ல தூரமாக போவோம் நைட்டில் நீங்கள் போ இதை பற்ற வச்சிங்கன்னா ஸ்டாரும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் 206 சார் இதில் அஞ்சு பீஸா 10 பீஸானே 10 பீஸ் இருக்குது சார் இப்போ பேர் சைரன் புறப்பாட்டு அதுலேயும் விசில் சவுண்டு வேறு இருக்கும் இது சைரன் சவுண்டு மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா காப்பிடும் நல்லா ஹைட்டாக உயரமும் போகும் நல்லா சவுண்டு நல்லாயிருக்கும் சைரன் தான் அதிகமாக பேர் கேட்குறாங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன வெடிக்கணும்னு நல்லா ரொம்ப பசங்களாம் அதிகமாக வாங்குறாங்க ஆட்டோ பாம்புன்னு ஹைட்ரஜன் பாம்பு மைக்கி ஆட்டம் இது வந்து பேர் இது வந்து டபுள் ஃபங்க்ஷன் ஒன்று இது ஃப்ளோர் பாட்டு இருக்கும் ஆட்டோ பாம்பு ரெண்டும் சேர்ந்துருக்கும் ஃப்ளோர் பாட்டு முடிஞ்ச பிறகு லாஸ்ட் பாம் ரெண்டு ஃபங்க்ஷன் ஒரே இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் என்ன வெடிக்கும்னு சொன்னீங்களே அது எப்படின்னு பயங்கரமாக வெடிக்குமா இல்லை நார்மல் சவுண்டு தான் நான் நம்ம இந்த ஆட்டோ பாம்பு சவுண்டு இது மாதிரி தான் இருக்கும் அப்போ சின்னதாக தான் ஆமாம் இது அழகாக நான் இது வெடிக்கலாம் ஒன்றும் பயம் இல்லை சரி ஃப்ளோர் பாட்டிலேவும் ட்ரை கலர் மூணு பீஸு ஒரு பீஸில் வந்து மூணு கலர் மாறி மாறி வரும் இது மாறி மாறி வரும் இதில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு 276 ஃப்ளோரோ பாம்புன்னு சார் இதில் ரெண்டு இது ஃபங்க்ஷன் இருக்கும் ஒன்று சக்கரம் இருக்கும் அண்டு ஃப்ளோர் பாட்டு இருக்கும் ரெண்டு சேர்ந்துருக்கும் சக்கரம் சுத்தும் ரெண்டு சுத்தும் போது நல்லா விரிஞ்சு கிடைக்கும் நல்ல பார்வைக்கு அழகா இருக்கும் தான் அஞ்சு பீஸ் அஞ்சு கலரா இருக்கும் ஒரு பீஸ் ஒரு கலர் அதுல வந்து இது ட்ரைக்கில் வந்து ஒரு பீஸ்ல மூணு கலர் பார்த்தோம் இது ஒரு பீஸ்க்கு என்ன ஒரு கலர் அழகா இருக்கும் நம்ம என்ன இது விரும்பின கலர் இது பண்ணிக்கலாம் ஆமா சார் ஒரே பாக்ஸில் டங் பரத்து இது இருக்கிறதுல பெரிய பீஸ் ரெண்டு பீஸ் தான் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு இருக்கல பெரிய பீஸ் நல்லா ஹைட்டு பயங்கரமாக போகும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நான் சக்கரைட்டோம் சக்கரத்தில் விசில் சவுண்டு விசில் சவுண்டு இது வந்து டபுள் தடவை சுத்தம் லெஃப்ட்டு சுத்தம் அண்ட் ரைட்டு சுத்தம் விசில் சவுண்டு நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இதாக இருக்கும் குழந்தைங்கள அதிகமாக விரும்பி தான் வாங்குறாங்க சக்கரத்தில் வந்து பெரிய சக்கரம் இன்னும் சும்மா மீடியம் 25 பீஸு இது ஃபுல்லாக நான் சக்கரம் எடுத்தேன் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் சக்கரம் அடுத்து இப்போ ஃபுல்லாக கம்பி ஐட்டம் தான் 30 cm அது நான் மட்டும் என்ன சாதா கலரு க்ரீனு ரெட்டு எல்லாமே இருக்குது
ஒரு பாக்ஸ்க்கு அஞ்சு பீஸ் இருக்கும். நல்லா இது லென்த்தாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாகவும் இருக்கும். அதனால் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. குன் பாஸுங்க இது வெரைட்டி நல்லா நிறையா இருக்கும். இது இது வெரைட்டிஸு ப்ரைஸ் வந்து என்ன 700 இது இதோட ப்ரைஸு. இது ஜாய் 240 240 ஷர்ட் சார். கலர் இது என்ன கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு டிஸ்பிளே பெருசாக இருக்கும். இது வந்து மல்டி கலர், கலர் மாறி மாறி நல்லா இதாக இருக்கும், பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சரி, 240 அடுத்ததாக என்ன இருக்குது? இப்போ 180 இருக்குது சார். ஓகே, அது அடுத்து 130, அதுலேயே 60 60 ஷர்ட்டு 30 ஷர்ட்டு அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை பல்லாவரத்தில் சிவல் மார்க் பட்டாசு கடை நாங்கள் என்ன போட்டிருக்கோம். எங்கிட்ட விதவிதமான பட்டாசுகளாக இருக்குது, நல்லா வாங்குங்க, தீவல் நல்லா கொண்டாடுங்க, நல்லா பாதுகாப்பாக கொண்டாடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த ஃபேக்ட்ரி ப்ரைஸ் அவுட்லெட்டில் ஸ்டாஃப் சொன்னது எல்லாமே நீங்கள் கேட்டிருப்பீங்க. எல்லா பட்டாசையும் நல்லா தெளிவாக விளக்கத்தோடு நம்மளுக்கு சொன்னார். இதில் பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச ஒரு சில பட்டாசுகளை மட்டும் உங்களை காட்டணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் கேப், சின்ன வயசில் 90s கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் கேப்ஸ் தான் வெடிச்சிருப்பாங்க. பட்டையாக இருக்கும், நம்ம சுற்றி துப்பாக்கியில் போட்டு டப்பு டப்புனு அடிப்போம். ஆனால் இப்போ 2K கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் கேப் தான் வருது. இதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 10 மேலேயே இருக்கும். இந்த எல்லோ கலரில் சின்னதாக இருக்கும், டப் டப் சும்மா சூப்பராக சுட்டுகிட்டே வரலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் 6 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சூப்பராகவே இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சினிமாக்கள்லாம் பின்னாடி ஹீரோ வரும்போது பேப்பர்லாம் கொட்டும் பார்த்தீங்களா, சும்மா பனைமழை தூவுற மாதிரி பேப்பர் மழை தூவும் பார்த்தீங்களா, அதுதான் ரெட் டியர்டம். இங்கேருந்து கீழேருந்தே மல்டி கலரில் போயிட்டு மேலே சிகப்பு கலரில் வெடிக்கிற மாதிரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அடுத்தது காஜல் பிளாசம். இந்த பிளாசம் பார்த்தீங்கன்னா 3 எஃபெக்ட்ஸில், அதாவது ஒன்று வந்து நல்லா வானத்துலேருந்து ஓப்பனாக இதுவாகிற மாதிரி, ஒன்று கோல்டன் கலரில், இன்னொன்று அந்த வெடிக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வர மாதிரி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சோம்னா தனியாக தெரியும். பேராஷூட் இது வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கொளுத்தி விட்டிங்கன்னா பேராஷூட் நம்ம வீட்டுக்கு வருதா இல்லை வேறு வீட்டுக்கு போதா தெரில, ஆனால் நம்மளோட பேராஷூட் அப்படியே வானத்தில் பறக்கிறது சூப்பராகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜாய் 30, இந்த ஜாய் 30 பற்றி சொன்னார், 30 ஷாட் இது சூப்பராகவே இருந்தது. 600 ரூபீஸ் சொன்னாங்க இதுக்கு. கீழேருந்து நீங்கள் கொளுத்தி விட்டிங்கன்னா மேலே போய் 30 ஷாட் சும்மா பட் பட பட்ட பட்ட பட்டன்னு வெடிக்கும். எல்லாத்துக்குமே அதுக்குண்டான செய்முறை விளக்கம் பாக்ஸ்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாட்டி, ஜாட்டியில் டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது. பொதுவாக இப்போ வந்துருச்சு, ஆக்சுவலி ஃபஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸுக்கு ஒரே ஜாட்டி தான், இப்போ மல்டி கலரில் சூப்பராகவே இருக்குது. சங்கு சக்கரம் வித்தியாசமாக இருக்குங்க, ரைட் ஹேண்ட் சைட்லேயும் சுற்றும், அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் சுற்றும், அதெல்லாம் சூப்பராகவே இருக்குது. அண்டு ஃப்ளவர் பாட்லேயே விசிலோடவே, ஃப்ளவர் பாட் நார்மலாக மல்டி கலரில் வந்தாலே சூப்பராக இருக்கும், இதில் விசிலோட வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸ்பார்க்கிள்ஸ்லாம் வந்து மல்டி கலர்லேயும் இருக்குது, டபுள் கலர்லேயும் இருக்குது. இது எல்லாமே சின்ன சின்ன ஸ்பார்க்கிளாக தான் இருக்குது, பட் ஆனால் சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி பர்டிகுலரான ஒரு சூப்பரான பிராண்டட் பட்டாசு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சேவல் மார்க் பட்டாசுக்கு தான் வரணும். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க இந்த ஸ்டாலோட மேனேஜர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் தான் காக் பிராண்ட் பல்லாவரம் அவுட்லெட்டோட மேனேஜர் ஜெகதீஷ் சந்திர போஸ். இந்த அவுட்லெட் மார்னிங் 9:30 நைட் 9:30 வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆகுது. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா யாமுஹிதீன் பிரியாணியோட கார் பார்க்கிங் ஏரியா இது. ஜஸ்ட் நீங்கள் வந்து 200 feet ரோட், அதாவது துரப்பாக்கம் டு பல்லாவரம் ரேடியல் ரோட்டில் வரும்போது பல்லாவரத்தில் டுவர்ட்ஸ் கிண்டி சைடு நீங்கள் இறங்குனீங்கன்னா, இறங்கின உடனே லெஃப்ட் சைடில் உங்கள் நம்ம ஸ்டால் இருக்கும். லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஒலிம்பியா அப்பார்ட்மெண்ட், இன்னொரு சைடில் ஓயோ ஹோட்டல். ஸோ இதை வச்சு நீங்கள் நம்ம அவுட்லெட் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சார், இந்த சேவல் மார்க் பட்டாசு இதோட தரத்தை பற்றி கிட்டத்தட்ட 98 நீங்கள் இதுக்கு கடத்திட்டீங்க, இன்னும் 2 பார்த்தீங்கன்னா 100வது, அதோடய குவாலிட்டி பற்றி ஒரு சில வார்த்தைகள். எஸ், ஆக்சுவலாக எல்லாருக்குமே தெரியும் பட்டாசுகள், அதாவது சிவகாசின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ட்ரைலேண்டு, அங்கே வந்து வானம் பார்த்த பூமின்னு வாங்க. ஸோ மழை பெஞ்சால் தான் விவசாயம். அப்படி ஒரு வறண்ட ஒரு பூமியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை, அதுக்கப்புறம் பட்டாசு தொழிற்சாலையை கொண்டு வந்தது எங்கள் நிறுவனம் தான். எங்கள் நிறுவனர்கள் ஐயா சண்முக நாடார் அவங்க தான் முத முத இதை கல்கட்டாவிலேருந்து அந்த தீக்குச்சி செய்கிறது எப்படின்றத கற்றுக்கிட்டு இங்கே வந்து கம்பெனி ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் சிவகாசியோட எக்கானமியே பார்த்திங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ணது எங்கள் கம்பெனி தான்றதை நாங்கள் கிளியராக சொல்லலாம்.
இன்ஃபேக்ட் சிவகாசி மக்களுக்கும் தமிழக மக்கள் எல்லாருக்குமே இது தெரியும். எங்களோட ஸ்டார்டிங்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் அண்டர்லைங் கோர் பாலிசி வந்து குவாலிட்டி தான், குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஹை குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பாலிசி, த வே வி இன்ட்ராக்ட் வித் த அவர் எம்ப்ளாயீஸ் சொசைட்டி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த குவாலிட்டி தான் எங்களது மெயின் ஃபோக்கஸ். அண்ட் நம்ம பட்டாசு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துகிட்டோம்னா சேஃப்டி, சில்ட்ரன் சேஃப்டி தான் எங்களோட ஃபஸ்ட் கன்சர்ன், குவாலிட்டி அண்ட் சில்ட்ரன் சேஃப்டி. ஸோ வி நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் அவர் ரா மெட்டீரியல்ஸ். ஸோ வி ஐ மீன் வி புட் அவர் ஆல் அவர் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கண்ட்ரோல், ஸ்ட்ரிக்ட் செக்கிங் அண்ட் என்ன நாம்ஸோ அது பிரகாரம் தான் எங்களோட ப்ரொடக்ஷன் இருக்கும். ஸோ இதுதான் வந்து எங்களோட ப்ராடக்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது. அண்ட் ஆல்சோ த்ரூ அவர் ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ், எல்லோரும் கேட்கலாம் பட்டாசு டிஸ்கவுண்ட் தராங்க அதுன்னு, பட் வி ஃபிக்ஸ் த லோவஸ்ட் ப்ரைஸ். நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்போது நீங்கள் எங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டையும் எனி ப்ராண்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டையும் நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், தென் யூ வில் நோ டிஃப்ரென்ஸ். கம்பேரிசன் த சென்ஸ் ப்ரைமா பேசியாக சும்மா ரெண்டு ஐட்டம் மூணு ஐட்டம் கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபஸ்ட் டு லாஸ்ட் கம்பேர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது ரியல் டிஃப்ரென்ஸ் என்னென்னு தெரியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அவுட்லெட் தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஸோ இந்த தீபாவளியை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு நம்மளோட குவாலிட்டியான சேவல் மார்க் பட்டாசுகளை வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போங்க, தீபாவளியை மிக்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.